கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. ரொம்ப நாளாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சில பேர் பார்த்துட்டுனா இத்தனை நாள் கூட்டாக இருந்துட்டோம், கொஞ்சம் தனித்தனியாக வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையா வரும். ஒருவேளை பூர்வீகத்திலிருந்தவா வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கங்காட்டி என்ன திருப்தியோ அந்த காரியங்கள் நடக்கும். சில கெட்ட விஷயங்கள், அதாவது இந்த பழக்கத்தை இனிமேல் நான் விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா அதற்குண்டான முயற்சிகளை முழுமையாக எடுத்துக்கணும். ரொம்ப சொந்த பந்தத்திலையோ யாரையா நம்பி பணத்தை போடுறதுல கவனமாக இருக்கணும். முக்கியமான பொருட்களை கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு சில விசேஷங்கள் பற்றி பேசுவேன். நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் தடங்கள் பெற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ரொம்ப வேகமாக செயல்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும், ரொம்ப ஸ்லோவாக செயல்பட்ட விஷயங்கள் அது ஃபெயிலியராகவும் இருக்கும். இந்த வாட்டி கடகராசி என்பவர்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். நம்ம தினமும் பார்த்துட்டேன்னா சிவ புராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு